சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து எம் எஸ் தோனி நேற்று விலகினார். புதிய கேப்டனாக ஜடேஜா அறிவிக்கப்பட்டுள்ளார். மெகா ஏலம் முடிந்து பல மாற்றங்களுடன் வந்துள்ள இந்த அணியில் புது கேப்டன் ஜடேஜாவுக்கு மூன்று முக்கிய சவால்கள் உள்ளன. கடந்த சில ஆண்டுகளாக சென்னை அணியின் பவுலிங்கை தோனி பக்காவாக வைத்திருந்தார். அதற்கு காரணம் தீபக் சாகர் மற்றும் ஷர்துல் தாகூர். ஆனால் தற்போது அவர்கள் இருவருமே இல்லை. சாகர் தொடரின் இரண்டாவது பாதையில் வந்துவிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் முதல் பாதை தொடரை எந்த பவுலர்களை வைத்து சரிகட்டப் போகிறோம் என்ற பரபரப்பு ஜடேஜாவிடம் இருக்கும். தோனி தற்போது அணியின் தலைவர் இல்லை. ஃபார்மில் இல்லை என்றால் அவரை நீக்க வேண்டிய கட்டாயம் ஜடேஜாவுக்கு இருக்கும். ஆனால் இதனால் களத்தில் சில யோசனைகள் கிடைக்காது மற்றும் ரசிகர்களும் கொந்தளிப்பார்கள். மற்றொரு புறம் ஜெகதீசன் போன்ற அடுத்த விக்கெட் கீப்பருக்கு வாய்ப்பு தந்து வளர்த்து விட வேண்டிய பொறுப்பும் ஜடேஜாவுக்கு உள்ளது. இதனை எப்படி கையாளப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக சிஎஸ்கேவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது வீரர்களின் பணிச்சுமை காட்டுப்படுத்துவதுதான். தற்போது ருத்துராஜ், மொயின் அலி, ஜடேஜா, அம்பத்தி ராயுடு என அணியின் தூணாக இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இடையில் ஓய்வுகள் தர வேண்டும். ஆனால் வெற்றியை அது பாதிக்க கூடாது. இதனை புதிய கேப்டன் ஜடேஜா எப்படி சமாளிக்கிறார் என்று பார்க்கலாம். இது போன்ற பல விஷயங்களை ஜடேஜாவுக்கு தோனி விட்டு சென்றுள்ளார். எனினும் அவற்றினை சமாளிக்க தோனியே இன்னும் இரண்டு ஆண்டுகள் அணியில் இருந்தால்தான் ஜடேஜாவுக்கு உதவியாக இருக்கும் என்கிறார்கள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள்.